இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவில் சாதிகளை சேர்ப்பது தொடர்பான அதிகாரத்தை மாநில அரசுகளுக்கு வழங்கும் அரசியல் சாசனத்தில் 127வது திருத்த மசோதா மீது மக்களவையில் விவாதம் நடைபெற்று வருகிறது. பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி கடந்த 15 நாட்களாக நாடாளுமன்றத்தை எதிர்க்கட்சிகள் முடக்கி வந்த நிலையில் மக்களவையில் இன்று இந்த மசோதா குறித்த விவாதத்தில் அக்கட்சிகளின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மக்களவையில் சமூக நீதித்துறை அமைச்சர் வீரேந்திரகுமார் நேற்று இந்த மசோதாவை அறிமுகம் செய்தார். முன்னதாக மக்களவை இன்று காலையில் கூடியதும் வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் நண்பகல் வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. 12 மணிக்கு பின்னர் அவை கூடியபோது மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மாநிலங்களவை இன்று காலை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி முழக்கமிட்டதால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரம் குறித்து அவையை ஒத்திவைத்து விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அளித்திருந்த நோட்டீஸ்களை மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு நிராகரித்தார். இதனையடுத்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் முதலில் அவை நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது.